அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் நமக்கு தொல்லை கொடுக்குற எதிரிகளை எப்படி துரத்தி அடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இந்த ரெண்டு விதமான எதிரிகளையும் இந்த பரிகாரம் மூலயமா துரத்தி அடிக்கலாம் எதிரிகள் இல்லாத நபர்கள் யாருமே கிடையாது எல்லாருக்குமே எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க குடும்பத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்தில் வேலை பார்க்குற இடத்துலையும் இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் எதிரிகள் இருக்க தான் செய்வாங்க நம்ம கூடியே இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் இவங்கக்கிட்ட இருக்கிற பொறாமை தான் நமக்கு முதல் எதிரியே இவங்க யாராவது நம்மளை விட வசதியில் குறைவாக இருந்தால் இல்லைனா அவங்கள விட ஒரு படி நம்ம முன்னேறிட்டால் சிலரெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது அவங்களோட பொறாமையே கந்திஷ்டியாக மாறும் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இதுதான் கந்துஷ்டியாக மாறி நமக்கு பல தொல்லைகளை கொடுக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரியின் வரிசையில் தான் வரும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளையே சமாளித்து ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கந்துஷ்டி பொறாமை இதுலேருந்து மீண்டு வர்றது ஒரு சுலபமான விஷயமே கிடையாது இந்த மாதிரி தீய சக்திகள் கந்தஷ்டி பொறாமையை துரத்தி அடிக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க அந்த வரிசையில் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது அடிக்கடி இந்த பரிகாரம் செய்யவே தேவையில்லை ஒரு முறை நீங்கள் செஞ்சாலே போதும் இன்னும் சில எதிரிகள் பார்த்திங்கன்னா அவங்க பிடிக்காதவங்க மேலே ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்திகளை கூட ஏவி விடுவாங்க இந்த மாதிரி தீய சக்திகள் உங்களை சுற்றி இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்கிறது மூலயமா பொசுங்கி போகும் அடுத்தது கண்ணுக்கு தெரியாத நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிற எதிரிகளையும் இந்த பரிகாரம் துரத்தி அடிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கற்பூரத்தை இந்த மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த கற்பூர தூளை எடுத்து இந்த பேப்பரில் உங்களோட எதிரிகள் பெயரை எழுதணும் அவங்களோட இனிஷியல் தெரிஞ்சால் கூட பெயரை இனிஷியலோடு எழுதிக்கோங்க அவங்க மூலயமா எந்த ஒரு தொல்லைகளும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு எழுதிக்கோங்க இல்லைனா கண்ணுக்கு தெரியாத எதிர்கள் மூலயமா உங்களுக்கு தொல்லை வந்துட்டு இருந்துச்சுன்னா எந்த ஒரு எதிர்கள் மூலயமாகவும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் தடைகள் இடையூறுகள் வரக்கூடாதுன்னு எழுதிக்கோங்க உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தால் கூட அவங்க பேரை ஃபுல்லாக எழுதிக்கலாம் உங்களுக்கு கந்திஷ்டி பொறாமை தொல்லை இருந்தால் கூட யார் மூலயமா கந்திஷ்டி ஏற்படுதோ அவங்க பேரை எழுதிட்டு அவங்க மூலயமா எந்த ஒரு கந்துஷ்டையும் என்னை தாக்கக்கூடாதுன்னு எழுதிக்கோங்க இந்த தூள் பண்ண கற்பூரத்தில் இந்த வெள்ளை பேப்பரில் எழுதும்போது ஒன்றுமே தெரியாது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதினாலே போதும் அடுத்தது இந்த பேப்பர் மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு எடுத்து வச்சுருங்க இந்த வெண்கடுகு பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு வச்சுட்டு இந்த பேப்பரை மடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் பால்கனியில் இல்லைன்னா மொட்டை மாடியில் இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே ஓரமாக வச்சு நெருப்பு வச்சு ஏற்றிட்டு வந்துடுங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் நீங்கள் எந்த கிழமை செஞ்சாலும் சரி இரவு ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே செஞ்சிருங்க அதாவது நீங்கள் தூங்கப் போகும்போது செஞ்சிடுங்க இதை நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துடுங்க அடுத்த நாள் காலையில் இதை எடுத்துட்டு யாரும் கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க இந்த வெண்கடுகு வெடித்து போது கந்திஷ்டி பொறாமை வயித்தெறிச்சல் செதறி போயிடும் எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு ஏதாவது சதித்திட்டம் போட்டாலும் அது சுக்குநூறாக போயிடும் எதிரிகள் மூலயமா உங்கள் மேலே ஏவி விட்ட தீய சக்திகள் உங்களை விட்டு நீங்கிடும் இது மூலயமா எதிரிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நல்லபடியாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்யலாமான்னு கேட்டால் செய்யாதீங்க ஒரு முறை செஞ்சாலே போதும் அடுத்த முறை எதிரிகளால் எதாவது உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா இல்லைனா கந்தஷ்டியால் எதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஸோ எதிரிகள் கந்துஷ்டி பொறாமை வைத்தறிச்சல் சக்திகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்கிட்ட இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்